நமக்கு தெரிஞ்ச அந்த அறிவாளித்தனத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், படாத படுவோம். அப்போ இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்ட வாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது முதன் முறையாக நமக்கு என்ன ஆகுதுங்க. சரி, புரிஞ்சுது. அவங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, நாம் அதுக்கு என்ன செய்யணும், ரெஸ்பெக்டாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும். இதுதான் செய்ய வேண்டிய வேலை. இது ஐயாவது புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எப்போ கோயிலுக்குனா, ஓ தாராளமே போகலாமே. இந்த ஐயாவோட அறிமுகம், இந்த புரிதல் கிடைக்காதவர்கள் நம்ம என்ன பண்ணினா, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மீக அமைப்பும் சுத்தது தான் அப்போ வேலையே. போய் போய் அங்கே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது, மூணு புஸ்தகத்தை வாங்க வேண்டியது, தூக்கிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது. வர்றது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அப்படியே பாவனைகளை நம்ம என்ன ஏறுறது, இந்த கமலஹாசனாகவே மாறிடுறது, நாயாகவே மாறிடுறதுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி. இப்போ வந்து இப்போ ஜக்கி வாசுதேவ் இதுக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கிங்க, அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பாம்புகள் அங்கங்கே படம் போட்டிருப்பாங்க. குண்டலினி பாம்பு, நமக்கு வேறு பாம்பாக கனவுல வருமா? நம்ம அப்படி தானே பொதுவாக வந்து நிறைய பேருக்கு பாம்பு பற்றி நிறைய கனவு, உடனே என்ன ஆகா அப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லாம் நம்ம கற்பனையெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண, அப்படியே ஒரு மாதிரி பேப்பரில் அந்த காக்கியை காவி கலர் அடிக்கிறது, அது இது எது எதையோ, அதாவது நம்மளாம் என்ன பண்ணிக்கிறது, சும்மா ஒரு அனுமானம் பண்ணிட்டு எதோ ஒன்று பண்ணிட்டு அப்படி இருக்கிறது. அது எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 நாள் 1 மாதத்துக்கு அந்த எனர்ஜி தாங்கும். அப்புறம் என்ன ஆகிடும், நம்முடைய ஒரிஜினல் தான் ஜெயிக்கும், அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிடும், ரைட்டா? அடுத்தது இங்கேருந்து திருவண்ணாமலை போய் ரமணர் பார்க்குறேன்னு போகிறேன், அங்கே போய் 4 புஸ்தகத்தை தூக்கிட்டு வருது. எங்கள் வீட்டுக்காரி முதல்ல பாப்பா, இப்போ இந்த புஸ்தகமா, ரைட்டா? அடுத்தது நான் யார் அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை தூக்கிட்டு வருது. அவங்க எங்கேயுமே வரமாட்டாப்புல, புஸ்தகம் வாங்கிட்டு வந்துட்டோம்னாக்க அப்புறம் வந்து அது இல்லாமல் நாமளே ரமணராக ஆயிட்ட மாதிரி ஒரு நினைப்பு வேற. அப்படி தான் நினைப்போம், நான் யார், நான் யார், நீ யார் அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணைன்ற பண்ணுறங்கிற பேரில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இப்படி இப்படி அப்படி இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, அப்படி உட்காந்துருது. எங்கள் வீட்டுக்காரி, இப்போ இதுவா, சரி சொல்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஐயாவது வந்து பார்க்கும்போது கூட அவங்க என்ன நினச்சாங்க, என்ன நினைக்கும் அவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும், 10 11 அத்தோட இது 1 அப்படிங்கிற லாங்குவேஜாக இருக்குது. இப்போ நமக்கு இங்கே வந்த வாட்டி தான் முதல் முறையாக மிஸ்டேக் அவங்கக்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குது, முதன் முறையாக நான் ஒத்துக்கிட்டேன் மிஸ்டேக் என்கிட்ட இருக்குதுங்கிறது அப்போ தான் நான் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவாங்க, ஏப்பா அவங்களுக்கு பெருமாள் கோயில்னா இன்ட்ரெஸ்ட், சனிக்கிழமை எப்போ இன்னைக்கு காத்தால பெருமாள் கோயில் போய்ட்டு வரலாம்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நாமெல்லாம் வந்து ஏகப்பட்ட புக்கை 1500 2000 புக்கை வாங்கி குமிச்சு மெய்ப்பொருள் இயக்கமாகவே மாறி போயிருக்கிறோம். இல்லை சொல்கிறேன், இறைநிலையாகவே மாறி போயிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அணு தெரியாதா, அணுவின் இயக்கம் புரியாதா அப்படின்னு சொல்லி நாம் பாட்டுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுனேன். வரேன்னா வரேன்னு சொல்லி, வரலன்னா வரலன்னு சொல்லி, லெக்சரே தயவு செஞ்சு வேணாம், வரலன்னா வரலன்னு சொல்ல வேண்டியது, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சரு? உடனே நாம் வந்து இருந்தால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து ஒரு இன்னும் வந்து அறியாமையில் இருக்கிற அப்படின்னு ஆரம்பிச்சு, எப்பா காத்தா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, தயவு செஞ்சு விட்டுட்டு வரலன்ட்டேன், விட்டுட்டு போய் வேலையை பார்ப்போம் முடிஞ்சு போச்சு. இதில் என்ன ஆகிடும், கடைசியாக சண்டை தான் வரும், வேற என்ன, இதில் இயற்கையாக சொன்னேன் சண்டை தானே வரும். சண்டை வந்துட்டு அப்புறம் அப்படியே அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு ஃபோன் எடுத்துக்கிறது, வாட்ஸ்அப்பில் ஏதாவது சாரி கீரி வருதா, எப்படி வரும், தகராறு பண்ணது யார், நம்ம ஒன்றும் வராது. அப்புறம் அப்படியே மத்தியானமாக பார்த்துட்டு ஓகே சாரி அப்படின்னு நாம் போட்டு சாப்பிட்டு போயாகணும் இல்லை, போட்டு போயிடுறது, போட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு அப்பையும் வந்து சரி அப்பையாவது முடிச்சுட்டு சரின்னு விடுவோமா. நான் ஏன் சொன்னேன்னா, வேணான்னு காத்தாலே முடிச்சிட்டோமே, மறுபடியும் ரீஸ்டார்ட். அதாவது நான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச அந்த அறிவாளித்தனத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், படாத படுவோம், படுவோம் படமாட்டோமா,
ஏன்னா நம்ம நம்ம என்ன நம்ம தான் பெரிய ஏகப்பட்ட மேதாவித்தனத்தில் மேதாவித்தனம் பெரிய அறிவாளி இல்லையா, அப்படி தானே நம்ம அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கும். அப்புறம் வந்து இவ்வளோலாம் பண்ணிவிட்டு சாயந்தரமேட்டு அதே பெருமை கோயிலுக்கு போகிறது போய் தானே ஆகணும், போயிட்டு வந்துடுறது. போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட நீ இன்னும் கொஞ்சம் வந்து இதையெல்லாம் தாண்டி இந்த சிலை வணக்கத்திலிருந்து மேலோங்கி இதுக்கு வரணும் அதுக்கு வரணும்னு வசனம் பேசிட்டு வர்றது, இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஐயாவது புரிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒன்றா, ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, தனித்தனியாக ஒன்றா தனித்தனி தான், ஓகேங்களா? உங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட்டா உங்களுக்கு நிறையுமா? எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டு தான், ஓகேவா? சரி, அடுத்து ஒரு கேள்வி. குடும்பங்கிறது இயற்கையாக செயற்கையாக? இயற்கை இல்லை, செயற்கை தான். நாம் ஒன்றா மகிழ்வா வாழ்கிறதுக்கு பெரியோர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்ம், வடிவம் தான் இது. அப்போ இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்ட வாட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விருப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது முதன் முறையாக நமக்கு என்ன ஆகுதுங்க, வேட்டை நாயை கண்டுபிடிக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சரி புரிஞ்சுது, அவங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, நாம் அதுக்கு என்ன செய்யணும், ரெஸ்பெக்டாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகணும், இதுதான் செய்ய வேண்டிய வேலை. இது ஐயாவது புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எப்போ கோயிலுக்குனா, ஓ தாராளமே போகலாமே, ரைட். துளசி மாலை எத்தனை, ஒன்றா ரெண்டா, விளக்கு ஒன்றா ரெண்டா, அர்ச்சனை சீட்டு எத்தனை, வாங்கி தெய்வீகமாக கூப்பிட்டு போய் ப்ராப்பராக லைனில் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருந்தால் வாங்கி ஜம்முன்னு சாமி பார்த்துட்டு நல்ல நிறைவாக வந்துட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இதானங்க சாட்டிஸ்ஃபைடுக்கு, இதுதான் இது இது தேவையா? அதை விட்டுட்டு நான் கற்றிருந்த அத்தனை திறமைகளையும் நிலைநாட்டுறது முக்கியமா? பல மணி நேரம் விவாதித்து சண்டையிடுவதை விட சில மணித்துளிகள் அவங்களுக்கு மதிப்பளித்து அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சிட்டீங்க, வேலை செஞ்சிட்டிங்கன்னா அது என்ன ஆயிடுச்சிங்க, மேட்ரே முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உங்கள் கருத்தெல்லாம் இதெல்லாம் தேவையே இல்லை. கேட்டாங்களா அவங்க, கேட்கலையே? நம்ம அந்த நிரூபித்தல் தான் பெரிய பிரச்சனையே, நிரூபித்தல் தான். அதனால் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஞானிங்கிற பட்டம் யாருக்கு, தயவு செய்ய வெளியில் பிடிச்சிடக்கூடாது, சொல்லிட்டீங்க சாதாரண அடி கிடையாது, அவ்வளோ அடி வாங்க வேண்டியது இருக்கும். நாம் வந்து மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம், எப்படி ஹேண்டில் பண்ணும் நாம் கற்றுக்குறோம், அப்படியோட நம்ம முடிச்சுக்கணும், புரியுதுங்களா? ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் முதல்ல நாம் நமக்குள்ளே நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கே எப்பத்துக்கு அப்புறம் வரும், மனசோட இயக்கம் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே எனக்கு வேலை இல்லைங்கிறத நம்ம முதல்ல முடிவுக்கு வரும். எனக்கு வேலை எனக்கு வெளியில் தானே தவிர எனக்குள்ளே இல்லைங்கிற முடிவுக்கு வரும். அப்படி வந்ததுனால தான் யோ இவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செயல் ரீதியாக நீங்கள் அணுகுனீங்கன்னு வச்சிங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க சார், ஒரு ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு மண்ணையில் இருக்கிறீங்க, வந்தவுடனே உங்களுக்கு ஜம்மு ஆ ஆ இல்லை, நீங்கள் முதல்ல வந்து அவங்கள அவங்க பிரகாரம் செஞ்சுட்டு அப்புறமேட்டு கிளாஸுக்கு கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்கன்னு சொல்ல வரேன். இல்லைங்க நீங்கள் வந்து இல்லை இல்லைங்க இல்லைங்கம்மா, நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரமே ஜூம் மீட்டிங்கில் பேசுகிறாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. இல்லை அவங்க இன்றைக்கி ஜூம் கிளாஸ் பேசுகிறாங்க, ஐயாவதெல்லாம் அவங்களே எடுத்து நல்லா பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு அவங்கள புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் இறங்கி அவங்க வேலை எடுத்திங்கன்னா தான் அடுத்தது உங்கள் பக்கம் என்ன இருக்குதுனாலும் அவங்க பார்க்கறதாவது யோசிப்பாங்க. நம்மளும் அப்படித்தானே, அவங்க மட்டும் என்ன, யாராக இருந்தாலும் அப்படித்தானே, ரைட்? அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறத புரிஞ்சிக்கிட்டு முடிஞ்சளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே என்ன ஆகிடும், நேரத்தில் சால்வ் ஆகிடும். ஆ எஸ் கரெக்ட், அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா சரியாக போயிடும்.